ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குரூப் 4 2022 கவுன்சிலிங்கை நோக்கி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் எப்படி அதாவது எந்த ரேங்க் வரலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கிறோம், புரியுதுங்களா? ஆனால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டுமே நம்ம போடாமையே இருந்தோம், அது ஏகப்பட்ட கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம், புரியுதுங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி என்னது, ஃபிசிக்கலி அதாவது பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ்-சர்வீஸ்மென் அண்ட் டெஸ்டிட்யூட் விடோ, புரியுதுங்களா? இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேங்க் வரலும் இருந்தால் கிடைக்கிது. ஆனால் இவங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க், அதாவது பிடபிள்யூடின்னு எடுத்திங்கன்னா டோட்டல் பிடபிள்யூடி எல்லாத்தையுமே ஓவரால் ரேங்கில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கம்யூனல் ரேங்க்லாம் எதுவுமே பண்ணல. அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி வச்சும் எதுவும் பண்ணல. அதாவது ஹெச்ஹெச்சு, எல்வி, ஆர்த்தோ, முல்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் டைப்ஸ் வகையில் அவங்க இந்த ரேங்கும் போடலை. ஆனால் டைப்ஸ் வரல பர்சன்டேஜ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த பர்சன்டேஜ் இந்தந்த டைப்ஸுக்கு இந்த இவ்வளோ பர்சன்டேஜ்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரேங்க் போடல, எல்லாத்தையும் ஒரே ரேங்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து இது போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அந்த பிடபிள்யூடி பொறுத்தவரைக்கும் மற்றபடி எக்ஸ்-சர்வீஸ்மென் போட்டலாம், டெஸ்டிட் வீடியோவுக்கு போட்டலாம், புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு இது தான். அதனால் எந்த டைப்ஸ் நிறைய டைப்ஸ்லாம் அதில் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் இப்போ நம்ம முடிஞ்சவர்களுக்கு என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம சொல்லிடலாம் அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் இப்போ குரூப் 4 2023 நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2024 எக்ஸாம் வருது, புரியுதுங்களா? இப்போ அதுக்கான டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி முதல்ல என்ன பண்ணுறோன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்குது. அதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேஜ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம், எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்துருக்குறேன், டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஃபுல் டெஸ்ட் பேட்ச் இது, புரியுதுங்களா? தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல் டெஸ்ட், ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச் இது. ஓகே, எக்ஸாம் வரலுமே ஒன் டைம் பேமெண்ட் தான் 1200. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று டேட் மே 28லேருந்து இப்போ ஜூன் 4 வரலும் ஜாயின் பண்ணுறவங்க வெறும் 1000 ரூபீஸ் பே பண்ண போதும். அப் டு எக்ஸாம் வரலுமே வேறு எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை, ரைட்டுங்களா? இது ஒன் டைம், மந்த்லி கிடையாது, ஒன் டைம் மட்டும் பே பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணணும், அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிக்கோம். குரூப் வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமில் குரூப் க்ரியேட் செய்யப்படும், புரியுதுங்களா? இந்த டெஸ்ட் ஷெடியூல் நான் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், இது ஒரு பர்ஃபெக்டான டெஸ்ட் ஷெடியூலுங்க, புரியுதுங்களா? ஆமாம், இது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே பர்ஃபெக்டாக முடிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூலை ரெடி பண்ணியிருக்கிறோம், புரியுதுங்களா? அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதை இதுபடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் குரூப் 4க்கு நம்ம ரெடி ஆகிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே ஒரு மணி நேரத்தில் நான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஷெடியூல் அமைச்சிருவேன். அந்த டெஸ்ட் ஷெடியூல் படி நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நம்மளுடைய டெஸ்ட்டு என்னது ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு போயிடலாம். அந்தளவுக்கு நம்ம பக்காவாக ஷெடியூல் ரெடி பண்ணி போயிடலாம், புரியுதுங்களா? அதனால் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம புக்ஸ், நம்ம இன்ஸ்டியூட் புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் லைனர், ஃபுல் அண்ட் ஃபுல் க்வெஸ்சன் வித் ஆன்சர், ஃபுல்லாக ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு, 4 புக்ஸ் வரும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு புக்ஸு கைக்கு வந்துடணும், ஒரே நாளில் புக்ஸு கைக்கு வந்துடும். 4 புக்ஸு 2200 ரூபா வரும், புரியுதுங்களா? எல்லாமே பண்ணிக்கோ, தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, சயின்ஸ் புக்கு, சோசியல் சயின்ஸ் புக்கு அண்டு மேக்ஸு எல்லாமே வந்துடும், புரியுதுங்களா? ஓகே, இதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, 9790496944, இந்த நம்பரில் மட்டும்தான் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ண முடியும், டெஸ்ட் பேஜையும் ஜாயின் பண்ண முடியும். வேறு எந்த நம்பருமே எங்களுக்கு கிடையாது, புரியுதுங்களா? இந்த புக்ஸு, சாம்பிள் பேஜஸ்ஸு, இந்த டெஸ்ட் ஷெடியூலு, இது எல்லாத்தையுமே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்மிஷன் போயிட்டுருக்குது, நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிடபிள்யூடி அப்படின்னா அதில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் நிறையா இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? லோ விஷன் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், புரியுதுங்களா? ஆமாம், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அந்த ஆர்த்தோ, முல்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, டெஃப்,
டம்மு பிளைண்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது, ரைட்டா? அதுக்கெல்லாம் எப்படி எதை ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இப்போ ஜென்ரல் டர்னு, புரியுதுங்களா? ஜென்ரல் டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் எக்ஸ்சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புரியுதுங்களா? அப்போ வெசல் கேட்டகரியில் எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஜென்ரல் ஜென்ரலில் பிளைண்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கடுத்து ஆர்த்தோவுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டஃப்க்கு கொடுத்துருக்காங்க, முல்டாவுக்கு கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ன்லேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இடஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? இது வந்து ஒவ்வொன்றிலையுமே பொருந்தும், புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே பிறந்த இப்போ பிசி கம்யூனிட்டி எடுத்து பார்க்கலாம், இப்போ இதெல்லாம் பிசி கம்யூனிட்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கொடுத்துருக்குறாங்க, பிளைண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆர்த்தோக்கு கொடுத்துருக்குறாங்க, டெஃப்க்கு கொடுத்துருக்குறாங்க, முல்டா கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஜென்ரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. பிசிக்கும் சரி, எம்பிசிக்கும் சரி, எஸ்சி எஸ்டி எஸ்சி பிசிஎம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பிடபிள்யூடியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, இந்த டெஸ்டிடியூட்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி வைஸ்லேயும் கொடுக்குறாங்க, ஜென்ரல் டர்ன்லையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ், புரியுதுங்களா? இதை நீங்கள் பார்த்துருங்க, தெரியும். ஓகே, சரி, இப்போ நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி பார்த்துடலாம். பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னா 4% இடஒதுக்கீடு மொத்தம் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஜேஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5617 வேகன்சிஸ்னால் இப்போ இவங்களுக்கு 4% அப்படிங்கும்போது இவ்வளோ எவ்வளோ வருதுன்னா இப்போ 224 போஸ்ட் வந்து ஜேஏ போஸ்ட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி டைப்பிஸ்ட்டில் வந்து பிடபிள்யூடிக்கு எவ்வளோ வந்து 3314, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4% வந்து பார்த்திங்கன்னா 132 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு பிடபிள்யூடிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்சர்வீஸ் மேனே டெஸ்டிடியூட்டோ நான் இதில் சேலில் தனியாக சொல்கிறேன், புரியுதுங்களா? அதுக்கடுத்து ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா 1186 போஸ்ட் இருக்குது, அதில் வந்து இவங்களுக்கு 4% அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 போஸ்ட்டு ஸ்டெனோ போஸ்ட்டு அலாட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடபிள்யூடிக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய என்னது போஸ்டிங்ஸு, ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுடைய கேட்டகரிஸை வந்து மொத்தம் இவங்களுக்கு 4% இருக்குது பார்த்திங்கன்னா, மொத்தம் 4%. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனித்தனியாக பிரிக்கிறாங்க, 4 வகையில் பிரிக்கிறாங்க. அதாவது என்னென்னா பிளைண்ட் அண்ட் லோ விஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப்பு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், புரியுதுங்களா? ஆமாம், ஓமை, அதுக்கப்புறம் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காது கேட்காத தன்மை இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காதே கேட்காதுன்னே சொல்லலாம், புரியுதுங்களா? ஆமாம், டஃப் அப்படின்னா காது கேட்காது, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னா அதை விட கொஞ்சம், புரியுதுங்களா? இவங்களும் அந்த லிஸ்ட்டு தான் அதுமாரி, புரியுதுங்களா? அதேமாதிரி லோக்கோ மோட்டர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வகையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிசம், இன்டலெக்சுவல் அண்டு ஸ்பெசிஃபிக் லேர்னிங், ஓகே, மென்டல் இல்னஸ், டெட்வே, பிளைண்டு, புரியுதுங்களா? ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது வகையில் வரும். இப்படி 4 வகையை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரித்து வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த 4% வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 1%, இவங்களுக்கு 1%, இவங்களுக்கு 1%, இவங்களுக்கு 1% அப்படின்னு சொல்லிட்டு 4% என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கும்போது இப்போ இந்த ஜேஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 224 போஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இது மொத்தம் 4%. ஆனால் இந்த 4% இப்போ என்ன பண்ணுவாங்க, 1% இவங்களுக்கும், 1% இவங்களுக்கும், 1% இவங்களுக்கும், 1% இவங்களுக்கும் என்ன பண்ண சொல்லுவாங்க, பிரிச்சுருவாங்க, புரியுதுங்களா? அப்போ பிரிக்கும்போது இவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு 56 சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு 56 சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு 56 சீட்டு கிடைக்கும், புரியுதுங்களா? இந்த 224 ஜேஏவை இப்படி தான் பிரிக்கணும், ஓகேங்களா? பிரித்தா இப்படி தான் கிடைக்கும். அப்போ ஜென்ரல் டர்னில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 17 சீட்டு, புரியுதுங்களா? ஜென்ரல் இவங்களுக்கு மட்டும் பிளைண்ட் அண்ட் லோ விஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே தனித்தனியாக நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், எல்லா பிரித்து போட்டலாம். இவங்களுக்கும் அப்போ 17 சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கும் 17 சீட்டு, இவங்களுக்கும் 17 சீட்டு. இப்போ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 14, எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 11, எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 8, பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 2, எஸ்சிஏவில் வந்து பார்த்திங்கன்னா 1, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் வரல. ஆனால் நீங்கள் உள்ளார போய் பாருங்கள், உங்களுக்கு தனியாக ஏதாவது கொடுத்துருக்குறாங்கன்னா, அப்படி உங்களுக்கு இங்கே கம்யூனிட்டி வைஸில் இல்லை அப்படின்னா உங்களை ஜென்ரலில் கூப்பிட்ருவாங்க, புரியுதுங்களா? உங்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலில் ஃபில் பண்ணுவாங்க. யாருக்கு எந்த கம்யூனிட்டிக்கு வேகன்சிஸ் இல்லையோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஃபில் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அந்த ரூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி தான், புரியுதுங்களா? இப்படி தான், இதுக்கும் அதே மாதிரி தான், டெஃப் அண்ட் ஹியரிங்கும் இதே ரூல்ஸில் தான், இதுக்கும் இதே ரூல்ஸ் தான், இதே அளவு போஸ்டிங் தான், இதே அளவு போஸ்டிங் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவுக்கு, புரியுதுங்களா? அப்போ 224 பேர் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் எடுத்துகிட்டிங்கன்னா 132 பேர், புரியுதுங்களா? டைப்பிஸ்ட் எடுத்துகிட்டிங்கன்னா எத்தனை பேர், 132 பேர், 4% அப்படிங்கிறது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு பர்சன்டேஜ், இவங்கள எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ், இவங்க ஒரு ஒரு பர்சன்டேஜ், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 4% என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க, ரைட்டாக. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, கம்யூனல் வைஸில் பிரிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு கொடுப்பாங்க, அதுக்கடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 8, எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இவங்களுக்கு ஒன்று ஒன்று, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பர்சன்டேஜ் கணக்கில் வரல, பிரித்து கொடுக்கும்போது கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, இதே டேர்னில் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஈக்குவலாக ஒரு பர்சன்டேஜ் பிரிக்கும்போது அப்படிங்கும்போது இதே அளவு தான் எல்லா விஷனுக்கும், எல்லா டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸுக்கும் வரும். புரியுதுங்களா? இப்படி வந்து இதை என்ன பண்ணுவாங்க, 132 பேர்த்தை ஃபில் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியில் ஸ்டெனோவை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 186, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% அப்படிங்கிறது 47 பேர் வரும். இப்போ இதுக்கு ஒரு பர்சன்டேஜ், இதுக்கு ஒரு பர்சன்டேஜ், இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதாவது ஜென்ரல் கோட்டாவில் 3, பிசிக்கு ஒரு 3, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 2. இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வரல. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் அந்த இது பண்ணி போட்டிருப்பாங்க, அதில் பாருங்கள், அவங்க ஜென்ரலில் அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுவாங்க, உங்களுடைய ரேங்க்கு தகுந்த மாதிரி ஜென்ரல்லே கூப்பிட்ருவாங்க, கிடைக்காமல் போகாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான், இவங்களுக்கும் இதே மாதிரி தான், இதே அளவு தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்குறது இதே அளவு தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சரி, ரைட்டுங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பிடபிள்யூடிக்கு ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும்? புரியுதுங்களா? இப்போ ஜேஏ, புரியுதுங்களா? நீங்கள் ஜேஏ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரேங்கு, அதாவது அவங்க வந்து கம்யூனல் ரேங்கை வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் கம்யூனல் ரேங்கெலாம் நம்மக்கிட்ட எதுவுமே போட கிடையாது, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க் எதுவுமே கிடையாது, ஓவரால் ரேங்கு தான் ஃபுல்லாக போட்டுருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடபிள்யூடி ஜேஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரேங்க்லேருந்து ஒரு 300வது ரேங்க் வரலாம் கூப்பிடலாம். இதில் விதிவிலக்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஆமாம். இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் கொடுக்குற மாதிரி வருது அப்படின்னா, இந்த 300 ரேங்க்குள்ளேயே அந்த 10 ரேங்க் கம்யூனல் ரேங்க் வந்துட்டாங்க அப்படின்னா 300வது ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இன்கேஸ் 10 பேர் வந்து 300 ரேங்க்குள்ளே முடியல, புரியுதுங்களா, இந்த 10வது ஆள் வந்து பார்த்திங்கன்னா 700வது ரேங்காக தான் இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த 700வது ஆளுக்கு தான் அந்த சீட்டு போகும். புரியுதுங்களா? அப்போ 300ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஆனால் அது எவ்வளோ வேணாலும் போகலாம். புரியுதுங்களா? அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா 1000வது ரேங்கில் தான் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தான் அந்த போஸ்ட்டு போகும். புரியுதுங்களா? அதனால் அது எந்த வித மாற்றமே கிடையாது. இது கம்யூனல் ரேங்கு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனால் டிஎன்பிசிக்கு மட்டும் தெரியும். அதனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக பேசிகிட்ருக்குறோம். புரியுதுங்களா? 300வரிலும் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக கிடைக்கும், ஆனால் அதை தாண்டியும் ஏன்னா அது நீங்கள் தான் அங்கே உள்ளே இருக்கிறீங்க, கம்யூனலில் உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களோட ரேங்கு 1000வது ரேங்க் அப்படின்னா உங்களுக்கு தான் கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது, 300வரிலும் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? ஜேஏவுக்கு அப்போ ஒரு டைப்பிஸ்ட்டு, ஓகேங்களா, ஒரு பிடபிள்யூடியெல்லாம் ஒரு டைப்பிஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 ரேங்க் வரலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு ஸ்டெனோ, புரியுதுங்களா, ஒரு ஸ்டெனோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரேங்க் வரலும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடபிள்யூடியில் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? இதுதான் பிடபிள்யூடி. அதுக்கடுத்தது நம்ம எக்ஸ்-சர்வீஸ்மேனு எடுத்துக்கிட்டோமா, இப்போ இதேமாதிரி பிரித்து போட்டுட்டு இருந்தோமா நம்மளுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போ நான் அப்படியே டைரெக்டாகவே சொல்லிடுறேன். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து ஒதுக்கீடு பண்ணி தராங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 275 போஸ்ட் இவங்களுக்கு இருக்குது, டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 165 போஸ்ட் இருக்குது, அதேமாதிரி ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 போஸ்ட்டு இவங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அப்படி பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜேஏ பிரித்து போட்டிங்கன்னா இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 85 போஸ்ட் கிடைக்கும், பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 72 போஸ்ட் கிடைக்கும், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 போஸ்ட் கிடைக்கும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 போஸ்ட் கிடைக்கும், பிசிஎம்க்கு வந்து 9 போஸ்ட்டு, எஸ்சிஏவுக்கு 8 போஸ்ட்டு, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவை பிரிப்பாங்க. புரியுதுங்களா? ஜேஏ போஸ்ட்டு இப்படி தான் பிரிப்பாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, 165 போஸ்ட் சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கோட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 51 போஸ்ட்டு வரும், அதேமாதிரி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 43, எம்பிசிக்கு 33 போஸ்ட் வரும், எஸ்சிக்கு வந்து 24, பிசிஎம்க்கு 5, எஸ்சிஏவுக்கு 4, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 போஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனில் வரும். புரியுதுங்களா? இப்போ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 59 போஸ்ட்டு,
எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 18 போஸ்ட்டும் அண்டு பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா சாரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 15 போஸ்ட்டு, எம்பிசியில் வந்து 11 போஸ்ட்டு, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 போஸ்ட்டு, பிசிஎம்க்கு 2 போஸ்ட்டு, எஸ்சிஓக்கு 1 போஸ்ட்டு. பட் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்சன்டேஜ் கணக்கு வரல. பட் நீங்கள் அதில் உள்ளார அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்ஸியில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா உங்களை அந்த ஜென்ரல் கோட்டாவில் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க, சீட்டு கொடுக்காமல் போக மாட்டாங்க, புரியுதுங்களா, ஃபில் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேகன்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கம்யூனிட்டி வைஸ்லையும் ஜென்ரல் கோட்டா வைஸ்லையும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான டோட்டல் வேகன்சிஸ். இப்போது உங்களுடைய ரேங்க் எப்படி இருக்கும், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜேஏ அப்படின்னா உங்களுடைய ரேங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜேஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 to 300 ரேங்கு உங்களது ஓவரால் ரேங்கில் சொல்கிறேன், புரியுதுங்களா? கம்யூனிட்டி வைஸ்லாம் அவங்களுக்கு சொன்னதே தான், பிடபிள்யூ சொன்னதே தான், 300க்குள்ளே ஃபில் ஆகிட்டா ஃபில் ஆனது தான். 300 மேலே தாண்டி நீங்கள் 1000வது ரேங்காக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, ரைட்டுங்களா? அப்படின்னா அந்த சீட்டு உங்களை தான் நோக்கி வரும். அப்போ 1000வது ரேங்கு, புரியுதுங்களா? அதுவும் வந்து விதிவிலக்கு இருக்குது, புரியுதுங்களா? அதனால் எதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கம்யூனல் ரேங்க் நம்மளுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. அதனால் நம்ம இப்படி குத்து மதிப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? கம்யூனல் ரேங்க் தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம் இந்த கம்யூனிலேருந்து இந்த கம்யூனல் வரலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் கம்யூனல் பற்றி சொன்னால், கம்யூனல் ரேங்க் பற்றி சொன்னால் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஏன்னா கம்யூனல் ரேங்க் என்னன்னு உங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க தனியாக இது பண்ணி கொடுக்கல, புரியுதுங்களா? அப்போ ஜேஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 300 ரேங்க் வரலாம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் டைப்பிஸ்ட் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 to 1 என்னது ஒரு 500 ரேங்க் வரலுமே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், சான்சஸ் இருக்குது, ஓகே? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெனோ, புரியுதுங்களா, ஸ்டெனோ இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 1 to 600 ரேங்க் வரலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டியும் போகலாம், புரியுதுங்களா? அதை தாண்டியும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபில்லே ஆகாது, லேட் ஆகும் ஃபில் ஆகிறதுக்கு, புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ரேங்க் ஓரில் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன பண்ணலாம், கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டிட்யூட் வீடியோவுக்கு போகலாம், புரியுதுங்களா? டெஸ்டிட்யூட் வீடியோ எப்படி அவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அந்த 30%லேருந்து 10%, புரியுதுங்களா, 10% அவங்களுக்கு கொடுக்குறோம், புரியுதுங்களா? அதாவது இப்போ ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, புரியுதுங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% அப்படின்னா என்ன அர்த்தம், 3000 வேக்கன்சிஸ் அவங்கள ஃபில் பண்ணுறோம். இந்த 3000 வேக்கன்சிஸில் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு 10% ஃபில் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அந்த என்ன பண்ணுறாங்க, இதை மூணாக பிரிக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த 3000 வந்து பார்த்திங்கன்னா 10%, 20% பிரித்து என்ன பண்ணுறாங்க, அந்த 10% டெஸ்ட் வீடியோக்கும் மீதி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டி மூமெண்ட்ஸு, நார்மல் மூமெண்ட்ஸு, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படி வரும்போது இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சொன்னோமா லேட் ஆகி போயிடும். உங்களுக்கு நான் கட் ஆஃப் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், சாரி உங்களுக்கு நான் இது ரேங்க் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன வரலும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் சர்வீஸ் சாரி டெஸ்டிட்யூட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஏ போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே ரேங்க் தான், 1 to 300 ரேங்க் வரலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டியும் போகலாம், அதுக்குள்ளேயும் கூட என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம், பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனல் ரேங்க், புரியுதுங்களா? ஆமாம், கம்யூனல் ரேங்க் போட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிட்யூடோ டைப்பிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 ரேங்க் வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதேமாரி தான் 500 ரேங்க் வரலுமே என்ன பண்ணலாம், போகலாம். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 500 ரேங்க் வரலுமே கோப்பலாம், அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம், போகலாம், ஓகேவா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 600 வரலுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டியும் போகலாம், அதுக்குள்ளேயே கூட முடிச்சிடலாம், புரியுதுங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு ஒட்டியோ அல்லது இது தாண்டி கொஞ்சம் ஒட்டியோ என்ன பண்ணலாம், முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்ஸ் அப்படி நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்யூனல் ரேங்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இதுதான் இதுக்கான காரணம். அப்ராக்சிமேட்டுன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்கு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. மற்றவங்களுக்கு போடுற மாதிரிலாம் கம்யூனல் ரேங்கும் போட்டிருந்தாங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக சொல்லிடலாம், இவங்களுக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். ஆனால் கம்யூனல் ரேங்க் இல்லாதனால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆனால் நான் பிரித்து சொன்ன பார்த்திங்கன்னா அதேமாதிரி அதுதான் கம்யூனல் ரேங்கு, புரியுதுங்களா? அதுமாதிரி அவங்களும் பிரித்து வச்சுருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க, ஓகே? அதனால் வெயிட் பண்ணுங்கள், இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். இதை தாண்டியும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரியினுடைய டீட்டெயில்ஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், மீண்டும் இதே போல் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.